Hi friends, vanakkam. Welcome back to Rose Home and Life. துஷ்டர்களுக்கு அறிவுரை கூறாதே என்பதற்கான ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் ஒரு நாள் அடைமழை பெய்தது. அந்த காட்டில் வசித்து வந்த குரங்கு அந்த மழையில் நனைந்து நடுங்கி கொண்டு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தது. அதே மரத்தில் ஒரு பறவை கூடு கட்டி பாதுகாப்பாக தன்னுடைய குஞ்சுகளோடு உட்கார்ந்திருந்தது. இந்த நனைந்து கொண்டிருக்கிற அந்த குரங்கை பார்த்ததும் அந்த பறவைக்கு கொஞ்சம் இரக்க சுபாவம் உடனே வெளியில் வந்து, குரங்காரே என்ன பாரு, இந்த மழையிலையும் பாதுகாப்பாக சந்தோஷமாக என்னுடைய குஞ்சுகளோடு இருக்கிறேன். நீயும் இப்படி ஒரு கூட்டை கட்டினியண்டா பாதுகாப்பாக மழையில் நனையாமல் இருக்கலாம் தானே என்று ஒரு புத்திமதியை சொன்னது. உடனே குரங்குக்கு கோபம் வந்தது. உன்னை விட வலுவானவன் நான், எனக்கு நீ புத்திமதி சொல்றியா? இரு, உன்னையும் உன்னுடைய குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பாரு என்றுட்டு விறுவிறுன்னு அந்த மரத்தில் ஏறி அந்த குருவி கூட்டை பிச்சு பிடுங்கி கிளை போட்டுட்டுது. பறவைக்கு அப்போது தான் புரிந்தது, அறிவுரைகளை கூட கேட்டு நடப்பவர்களுக்குத்தான் நாம் கூற வேண்டும். இந்த துஷ்டனுக்கு அறிவுரை கூற போய், எனக்கு பாதுகாப்பாக இருந்த, எனக்கும் என்னுடைய குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை இழந்து நிற்கின்றேனே என்று அந்த பறவை வருந்தியது. நாம் ஒருவருக்கு அறிவுரை கூறும் முன் அவர் கேட்டு நடப்பவரா என ஆராய்ந்து பார்த்த பின் அறிவுரை கூறுவது நல்லது. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.